திடீர்னு அங்கே ஏதோ தாலிபான்கள் வந்துட்டாங்க, பெண்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட போகிறார்கள், உலகமே திரண்டு அதை பாதுகாக்க வேண்டும் என்பது போன்ற தொடர்ந்து ஒரு செய்தியை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு எரிச்சலும் ஒரு கோபமும் வருது. அப்போ அங்கேயே போலவே இங்கேயும் அடைப்பு தேவாதிகள் இருக்காங்க, காப் பஞ்சாயத்து இருக்குது, ஆணவ கொலை இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம ஏதோ மிக சுத்தமான உலகத்தின் அக்மார்க் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் நிலத்தை போல இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை வந்து அவர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பயன்படுத்தி வந்த பதம்ன்றது தாலிபான். இப்போது அதே ஒன்றிய அரசு இன்றைக்கி அந்த தாலிபான்களோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, தொடங்கியிருக்கு. யோகி அவர்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முந்தைய ஒரு பேட்டி கொடுத்தார், தாலிபானுக்கு ஆதரவாக பேசினால் அவர்கள் உடனே கைது செய்யப்படுவார்கள். அப்போ இப்போ யோகி என்ன செய்யணும், மத்திய அரசினுடைய அதிகாரிகளை கைது செஞ்சு உள்ளே போடணும். யோகி இப்படி முட்டாள்தனமான ஒரு அறிக்கையை விட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் ஒரு சாமானியனை கூப்பிட்டு நீ எனக்கு பதில் சொல்கிறா தாலிபானை பற்றி என்று கேட்பது ரொம்ப, அது திருப்பி நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த இந்துத்துவாவை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய மோடிக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி என்று தான் நான் நினைக்கிறேன். வணக்கம், இது அரன்சை, நான் ஹசீஃப். ஆப்கானிஸ்தான் ஏறக்குறைய முழுமையாக இன்று தாலிபான்களினுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றம் இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், உலக அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக எழுத்தாளர், சர்வதேச அரசியலை குறிப்பாக மத்திய கிழக்கு அரசியலை உற்று நோக்கி வரக்கூடிய ஆ முத்துகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் அசீம் சார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் இன்றைக்கு உலகமே வந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்களிலேயும் கூட ஆப்கான் அரசியல் அப்படின்றது ஒரு முக்கிய உலக அரசியலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எதன் அடிப்படையில் ஆப்கான் அரசியல் அப்படின்றது இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? ஆப்கான் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு தான் அதனுடைய முக்கியத்துவத்தை கூட்டுதா? ஆப்கானிஸ்தான் வந்து மற்ற நாடுகளைப் போலவே அதுவும் ஒரு அமைதியான ஒரு மலைப்பாங்கான பனிமலைகளை கொண்ட, அல்லது உலகத்திற்கே உலர் பழங்களை விளைவித்து கொடுத்த, பல பழங்களை விளைவித்து கொடுத்த, பூக்களை ரோஜாக்களை உலகம் முழுக்க அனுப்பிய ஒரு அழகிய பிரதேசம்தான் ஆப்கானிஸ்தான். அது மற்ற நாடுகளைப் போலவே இன்னொரு நாடு தான். ஆனால் ரஷ்யா அமெரிக்கா என்கிற இந்த இரண்டு பெரும் நாடுகளுக்கு நடுவில் 60கள் 70களில் ஏற்பட்ட பனிப்போர் என்கிற இந்த இரு தேசங்களுக்கு நடுவில் நடந்த பனிப்போர் அரசியல்தான் இன்றைய இந்த நாடு சின்னாபின்னமாய் நிற்பதற்கான அடிப்படை காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய தலைமுறையில் நிறைய பேருக்கு அந்த பனிப்போரை பற்றி தெரியாத அந்த இரண்டு துருவங்களாக இந்த உலகம் இருந்தபோது, அமெரிக்கா ரஷ்யா என்று இருந்தபோது இவர்களுக்கு நடுவில் நடந்த போட்டி, அந்த போட்டியில் எத்தனை எல்லைக்கோடுகளில் எத்தனை விதமான பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கு என்பது ஒரு பெரிய முக்கியமான ஒரு வரலாறுன்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தானத்திலும் இந்த ரெண்டு தேசங்களும் ஒரு கம்யூனிஸ்டுகளினுடைய தாக்கத்தில் அங்கே ஏற்பட்ட நஜிபுல்லா அரசு போன்ற ஒரு அரசும், இந்த புறம் ஆப்கான் மண்ணிலிருந்து ரஷ்ய படைகளை விரட்டி அடிக்க முஜாஹிதீன்கள் என்கிற ஒரு படையை எப்படி அமெரிக்கா உருவாக்கியது, அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தது, அவர்களுடைய மதரசாக்கள் அவங்களோட சிலபஸ் வரை எப்படி அவங்க வந்து, அப்போ இன்றைக்கி இஸ்லாமிய இளைஞர்களின் கையில் ஆயுதங்களை கொடுத்த அந்த பெரிய மகத்தான சேவையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது அமெரிக்காவும். அமெரிக்காவிற்காக பல நாடுகள் இன்றைக்கி சவுதி உள்ளிட்ட பல தேசங்கள் அந்த சேவையை செய்தாங்க. அப்படித்தான் இதெல்லாம் தொடங்குது. எல்லாவற்றையும் அவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் தொடங்கியதையே அவர்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. அது வந்து பல்வேறு ரூபங்கள் எடுத்து அது போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு தொடக்கத்தை அவர்கள் செய்தார்கள். அந்த ஒரு சிறு நெருப்பை போல அவர்கள் பற்ற வைத்தார்கள். அது ஒரு வைக்கோல் படப்பு சொல்லுவாங்க, தீப்பிடிச்சு எரிகிறது போல் இன்றைக்கி எரிந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த மொத்தத்துக்குமே ஒரு பனிப்போர் காலத்தின் யுத்தமும் அமெரிக்கனுடைய ஒரு பெரிய ஓங்கிய கையும் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இன்றைக்கி தாலிபான்கள் கைப்பற்றக்கூடிய அந்த சூழல் வந்த டைமில் ஏறக்குறைய அவள் தான் கைப்பற்றிட்டாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னு வந்தபோது தாலிபான்களுடைய ஆட்சி எப்படி அமைய இருக்க போகுது? ஏன்னா 1996லேருந்து 2001 வரைக்குமான அவர்களுடைய ஆட்சி ஒரு கொடுமையான ஆட்சியாக இருந்தது. அங்கே வந்து பெண்கள் சமமாக மதிக்கப்படாத ஒரு நிலை இருந்தது, கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. இது அதிகமான பேசுபொருளாக மாறினது. ஆனால் ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறலை பெருசாக, நான் பார்த்த வரைக்கும், ஒருவேளை நீங்கள் கூட அதை பார்த்துருக்கலாம். 20 ஆண்டுகளாக அமெரிக்கா அங்கே என்ன பண்ணுச்சு? இவ்வளவு எளிதாக தாலிபான்கள் அதை கைப்பற்றிட்டாங்களே, அப்போ 20 ஆண்டுகளாக அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? இதை யாருமே பெருசாக பேசலையே. இந்த நிலை எதிலிருந்து வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தாலிபான்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாமியான் சிலைகளை தகர்த்ததிலிருந்து, பெண்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாது, பெண்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடாது உள்ளிட்ட
நிறைய கட்டுப்பாடுகளை அங்கே விதிச்சிருந்தாங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம். நிச்சயமாக தாலிபான்கள் என்பவர்கள் ஷரியா சட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அடிப்படைவாதிகள் தான். தாலிபான்களை யாரும் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் காவலர்கள்னு இங்கே விவரிக்கலை. அவங்க அடிப்படைவாதிகள் தான். அவங்க தங்களுடைய அடிப்படைவாதத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் நமக்கு இல்லை. ஆனால் 20 ஆண்டுகளாக அமெரிக்கா ஒரு நிழல் அல்லது ஒரு பாவைக்கூத்து ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த காலத்திலும் இவை தொடர்ந்தனவா, அந்த 20 ஆண்டுகள் பெண்களின் நிலை என்னவாக இருந்தது என்பதை பற்றி இந்த 20 ஆண்டுகள் ஏன் ஊடகங்கள் யாரும் பேசவில்லை? அப்போ ஒன்று தெரியுது, இந்த 20 ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்ததுங்கிற செய்தியே வெளியே வராத அளவு ஏதோ ஒரு இரும்பு திரை அவர்களை பாதுகாத்து வந்தது. இன்றைக்கி அவங்க அங்கேருந்து விலகுனதும் அந்த திரை வெளியே போய் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்குது நீங்கள் சொன்னது போல். அப்போ இந்த 20 ஆண்டுகளாக அங்கே இதே தான் நடந்திருக்கு. ஏன்னா அதை அவங்க கை வைக்கவே இல்லை, அங்கே இந்த விஷயங்களை அவங்க கை வைக்கவே இல்லை. அதாவது அந்த பழமைவாதம் அப்படின்றது அப்படிதான் இருந்தது, அப்படிதான் இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த திரையை தூக்கணும்னு பழமைவாதம் திருப்பி நமக்கு தெரியுது. அப்போ நிச்சயம் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பழமைவாதத்தை நாம் என்ன சொல்றது, சமரசமின்றி எதிர்ப்போம், அதில் குழப்பமே இல்லை. பழமைவாதம் ஒழிய வேண்டும், ஜனநாயகம் மலர வேண்டும், மனிதர்கள் எல்லோரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற இந்த 10-20 கட்டளைகள் நமக்கு இருக்கு, அதில் எந்த குழப்பமும் இல்லை. எல்லாரையுமே நம்ம அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜனநாயகம் என்கிற ஒற்றை கருவி தான் நமக்கு இதெல்லாம் பெற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ இன்னைக்கு எத்தனையோ ஆட்சி முறைகள், மன்னர் ஆட்சியிலிருந்து பல பல ஆட்சிகள் இருந்தாலும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகச்சிறந்த ஆட்சி முறை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசும், மக்கள் ஒரு அரசை தேர்ந்தெடுப்பதும், அந்த ஜனநாயகம் என்பது இந்த எளியவர்கள் அனைவருக்கும் ஒரு சமமான உரிமையை வழங்குவது. அப்போ இதற்கு குறுக்க நிற்கக்கூடிய உலகத்தின் எந்த தத்துவத்தையும் நாம் சமரசமின்றி எதிர்க்கத்தான் போகிறோம், அதில் நமக்கு குழப்பமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் பார்க்குறேன் ஒரு திடீர்னு மீடியாவில் ஒரு ரைஸ் என்னன்னா, திடீர்னு அங்கே ஏதோ தாலிபான்கள் வந்துட்டாங்க, பெண்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட போகிறார்கள், உலகமே திரண்டு அதை பாதுகாக்க வேண்டும் என்பது போன்ற தொடர்ந்து ஒரு செய்தியை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு எரிச்சலும் ஒரு கோபமும் வருது. இது வந்து நம்ம சமூகம் இன்னைக்கு வந்து உடன்கற்றை ஏற்றுதலிருந்து, பெண்கள் மாதவிடாயா இருந்தால் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுலேருந்து, இங்கே பெண்கள் காதலிச்சு ஜீன்ஸ் போட்டால் தப்புன்னு சொல்றதுலேருந்து, இங்கே பெண்களை சிசு கொலை பண்றதுலேருந்து, இது எல்லாவற்றையும் முழு உரிமையோடு இந்த சமூகம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கேயும் அவை நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. அப்போ அங்கேயே போலவே இங்கேயும் அடிப்படைவாதிகள் இருக்காங்க, காப் பஞ்சாயத்து இருக்கு, ஆணவ கொலை இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம ஏதோ மிக சுத்தமான உலகத்தின் அக்மார்க் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் நிலத்தை போல இந்த மொத்த உலகமும் இணைந்து அந்த தாலிபான்களை பார்ப்பதற்கு. அப்போ நம்மை பொறுத்தவரை உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் ஒரே அடிப்படைவாதி தான். அவனோட நிறம் வேறு வேறாக இருக்கலாம், மதம்லாம் கிடையாது, மதம்லாம் கிடையாது. அடிப்படைவாதத்திற்கு மதம் கிடையாது. அடிப்படைவாதம் எந்த மதத்தில் எடுத்து பார்த்தாலும் ஒன்றாகத்தான் இருக்கு. அது மனிதர்களுக்கு எதிராக இருக்கு, அது மனிதர்களை சமமாக பார்க்கவில்லை, அது பெண்களை சமமாக பார்க்கவில்லை, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கவில்லை, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கவில்லை. எந்த மதமும் இதையெல்லாம் தரவே இல்லை. அடிப்படைவாதம் எல்லாம் ஒன்று போலவே இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இங்கே மட்டும் தப்பு நடக்கலை, இங்கேயும். அப்போ இன்னைக்கு ஊடகங்களில் அது இன்னைக்கு குறிப்பாக சமூக ஊடகங்களில் அது உடஞ்சிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பச்சை சங்கினீங்கன்னா காவி சங்கின்னு இங்கே ஒருத்தன் இருக்கான். அப்போ இது எல்லா பக்கமும் இருக்கவே செய்கிறது. அப்போ ஆப்கானிஸ்தானில் நடக்கக்கூடியவற்றை கண்டித்தால் மட்டும் போதாது, நம் காலடியில் நம்மை சுற்றி நடப்பவற்றையும் நாம் கண்டிக்கிறோமா என்கிற கேள்வியோடு தான் நம்ம அதை கண்டிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ உலக அளவில் அமெரிக்கா தலையீடு அப்படின்றது உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. 2nd உலகப் போருக்கு பிறகு அது முழுமையாக பல இடங்களில் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். வியட்நாம்லேருந்து அமெரிக்கா வெளியேறியது, இப்போ சமீபத்தில் ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்கா வெளியேறியிருக்கு. இன்றைக்கி அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறினதை ஒரு விமர்சனப்பூர்வமாக பார்க்காமல் விடுவது அப்படின்றது, நாளை இன்னொரு நாட்டிற்குள்ளே இதே மாதிரி நான் ஜனநாயகத்தை நிலைநாட்டுறேன்னு சொல்லி உள்ளே போய் இப்படிப்பட்ட தாக்குதல்களை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் உட்பட மக்களை கொலை செய்வதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுச்சீட்டு மாதிரி அமைஞ்சிடாதாது, அதை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது. இல்லை, நிச்சயமாக அமெரிக்காவினுடைய இந்த 20 ஆண்டுகால போக்கு அல்லது இன்னைக்கு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்கிற அந்த பேரழிவு ஆயுதங்களை தேடி ஈராக்குக்கு போனவங்க இன்றைக்கு வரைக்கும் பேரழிவு ஆயுதங்களை கண்டுபிடிக்கவில்லை, மாறாக சதாம் ஹுசேன் உள்ளிட்ட பலரை கொன்று தீர்த்தாச்சு. இன்றைக்கி இங்கே வந்து வாரான் டெரரிசன்னு டெரரிசத்துக்கு எதிராக ஏதோ தீவிரவாதத்தை உலகத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா என்று எப்படி ஹாலிவுட் சினிமா பேசுமோ
செய்யுமோ, ஒரு ஹாலிவுட் சினிமா எப்படி உலக மக்களை மூளைச்சல்வை செய்யுமோ, அதுபோல் இன்றைக்கு நமக்கு தெரியும் உலக தீவிரவாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணே அமெரிக்கா தான், அல்லது அமெரிக்காவை மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஆயுத பேர நிறுவனங்கள் தான். அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகின் ஆகப்பெரிய ஆயுத பேர நிறுவனங்கள் தான் எல்லா விதமான ஆர்ம்டு ஸ்ட்ரகிளுக்கு பின்னால் ஏதோ ஒரு வகையாக அவர்கள் இருந்து கொண்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுக்கு ஆயுதம் எப்படி கிடைக்குது அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டும். ஆக நவீன ஆயுதங்கள் எப்படி அந்தந்த நாட்டு கடலில் கடந்து வான் எல்லையை கடந்து உள்ளே போய் டோர் டெலிவரி ஆகிக்கிட்டே இருக்குது என்கிற கேள்வியை நாம் இன்றைக்கி முதல்ல கேட்கணும். அப்போ எப்படி இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழுக்களுக்கு கச்சிதமாக நவீன ஆயுதங்கள் கிடைத்து கொண்டே இருக்குது? அப்போ இந்த ஆயுத தொழிற்சாலைகள் ஏதோ ஒரு வகையாக உலகம் முழுவதிலும் பகை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனாவோட பகை, இந்த பக்கம் பாகிஸ்தானோட பகை, இப்படி எல்லா நாடுகளுக்குமே பகை என்பது, இந்த பகைக்காக அவர்கள் செலவழிக்கக்கூடிய தொகை இருக்குல்ல, டிஃபென்ஸ் பட்ஜெட் என்கிற ஒரு தொகை நம்ம பார்க்குறோம். பல பல நாடுகள் இன்றைக்கி ஏழ்மையில் தவழ்வதற்கும், அந்த நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு இல்லாததற்கும், அந்த நாட்டில் சுகாதாரமும் மருத்துவமனைகளும் ஒரு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகளுக்கு பட்ஜெட் இல்லை, ஆனால் அந்த நாடுகள் எல்லாம் ஆயுதங்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கு. செல்ஃபோனை நம்ம எப்படி புது ஃபோன் வந்த உடனே மாத்திரமோ புது மாடலுக்கு, இதுபோல் இந்த நாடுகளினுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் என்பது அடுத்தடுத்த ஆயுதம், இப்போ பாகிஸ்தான் ஒன்று வாங்கிட்டால் அதற்கு அடுத்த ஆயுதத்தை இந்தியாவுக்கு விற்கணும். இப்படி இன்றைக்கி இந்த போட்டி இருக்குல்ல, ஆம் ரேஸ் இன்றைக்கி அது உலகம் முழுவதிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது கொரியாவுக்கும் சைனாக்கும் இப்படி நீங்கள் அப்படி அப்படி பேசிக்கொண்டே போகலாம். அப்போ இன்றைக்கி எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு வகையாக தங்களை பாதுகாத்து கொள்ள, அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ், அந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடனான பகைகள், இவை எல்லாமே ஒரு பெரிய ஒரு சதி பின்னல் என்று தான் நான் பார்க்கிறேன். அப்போ அந்த இந்த இந்த ஆயுத கலாச்சாரம் அல்லது இந்த இந்த ஆயுதம் ஆயுதங்களை குவிப்பதும் இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்த ஜியோ பாலிடிக்ஸை வேறு சக்திகள் வெளியிருந்து தீர்மானிக்குதோ என்கிற ஒரு ஒரு கேள்வி எனக்கு வந்து கொண்டே இருக்குது. அந்த வெளியிலிருந்து கூடிய தீர்மானிக்கக்கூடிய சக்தி அமெரிக்காவும், அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இல்லைனா அமெரிக்கா சொல்வதை கேட்கக்கூடிய இந்த ஏகாதிபத்திய அரசுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை நிச்சயமாக அப்படி எடுத்துக்கலாம். இன்றைக்கி G7 நாடுகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாருமே ஏறக்குறைய ஆயுதங்களை குவிக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருக்காங்க. டெக்னாலஜியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது வான்வெளி தாக்குதலுக்கான தொழில்நுட்பம், உளவு பார்ப்பதற்கான தொழில்நுட்பம். இப்போ பார்க்குறோம், சாதாரணமாக ஒரு இந்திய அரசியலில் அரசியல்வாதிகளை சமூக ஆர்வலர்களை உளவு பார்க்குற பெகசஸ் இஸ்ரேலிருந்து வருது. அப்போ ஏதோ ஒரு வகையாக இன்னைக்கு இந்த தொழில்நுட்பமே ஒரு வாராக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். நம்ம ஆயுதங்களை மட்டும் அதில் பார்க்கக்கூடாது. பெகசஸை போன்ற ஒட்டுக்கேட்பு என்பது உலக அரசியலையே சீர்குலைக்கக்கூடிய, அந்தந்த நாடுகளினுடைய அரசுகளை சீர்குலைக்கக்கூடிய ஒரு ஆகப்பெரிய ஆயுதமாகத்தான் பார்க்குறேன். அப்போ உளவு பார்த்தலும் ஏறக்குறைய எப்படி ஒரு கண்காணிப்பு கேமராவுக்கு கீழ் ஒரு தெருவு இருக்கோ, அதுபோல் இந்த உலகமே ஏதோ ஒரு வகையாக ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பு பின்னலுக்குள் தொழில்நுட்பமும் நம்மை சிறை வைத்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எல்லாமே பதற்றத்தோடு இருக்கணும், அப்போதுதான் ஆயுதங்களை விற்க முடியும், உளவு பார்க்கக்கூடிய இந்த கருவிகளை விற்க முடியும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானை இன்றைக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய தாலிபான்கள், நாங்கள் பழைய மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் இன்றைக்கி மாறிட்டோம், நாங்கள் பெண்களுக்கு சமமாகன்னு அவங்க வாயிலேருந்து இது வரைக்கும் வரலை, பெண்களுக்கான உரிமையை நாங்கள் கொடுப்போம், ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு ஷரியாவுக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாற்றம் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கறது? உண்மையிலே அவங்க வந்து மாறுவாங்க இல்லை மாறிட்டாங்க அப்படின்னு நம்மளால் முன்கூட்டியே சொல்ல முடியுமா? எப்பயுமே நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து உட்காரும் போது நீங்கள் கொஞ்சம் உங்களை மென்மையாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. நீங்கள் அதிகாரத்துக்கு வர்றீங்க, அப்போ இன்றைக்கி தாலிபான்கள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு முடிவு செஞ்சணுமே, அவங்க ஒரு தங்களை கொஞ்சம் மாடரேட்டாக மாற்றிக்கொண்டார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறார், இன்றைக்கி ஒசாமா வந்து அவங்கள ட்ராவல் பண்ண அனுமதிக்கிறார். ஒரு பெரிய தாலிபானுடைய ஒரு அரசியல் குழு முதல் முறையாக ஆப்கானிஸ்தான்லேருந்து ரைட் ராயலாக பயணம் பண்ணி அவங்க வந்து கத்தாருக்கு போகிறாங்க. கத்தாரில் அவங்களுடைய அலுவலகத்துக்கு தொடங்குறாங்க. அந்த அலுவலகத்தில் 3 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ என்றைக்கு அவங்க ஒரு பேச்சுவார்த்தை அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைக்கு போனாங்களோ, அன்னைக்கே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு அடிப்படைவாத குழுக்கள் அல்லது தாலிபானுடைய ரேங்க் அண்ட் ஃபைலில் இருக்கவங்களே தலைமை விலை போயிருச்சு, தலைமை அதிகாரத்தை நோக்கி போகுது, தலைமை தங்களுடைய வீரியத்தை இழந்து விட்டது என்கிற விமர்சனம் தாலிபானுக்குள்ளேயே தொடங்கிவிட்டது. அப்போ தான் அங்கே வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ISK அல்லது ISSK என்கின்ற நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புகள் என்ன ஆகுது, தலைமை நீர்த்து போய்விட்டதால் நம்ம அதுலேருந்து ரொம்ப அந்த தத்துவார்த்த பிடிப்புள்ளவங்களாம் வெளியே வந்து தான் அவங்க ISSK ISS கோர்சான் என்கிற மாவட்டத்தில் அவங்க ஆகிறாங்க.
அப்போ நான் இன்றைக்கி பார்க்குறேன், உலகம் ஒரு சைக்கிளை போல் இருக்குது. தாலிபான்கள் ஒரு மாடரேட்டாக மாறினாங்களோ இல்லையோ, அதிகாரத்துக்கு வருகிற நேரம் அவர்கள் என்ன வேலையெல்லாம் செய்தார்களோ அதை அவர்களுக்கு செய்ய இன்னொரு படை அங்கே உருவாயிருச்சு. அவங்க இன்றைக்கி தற்கொலை படை தாக்குதல்கள் நடத்த தொடங்கிட்டாங்க. ஏறக்குறைய முதல் தாக்குதல் நடத்தினாங்க, இப்போ ரெண்டாவது தாக்குதலாக அவங்க தாக்குதல் தொடுக்க இருந்த நேரம் திருப்பி ஒரு ஆளில் அமெரிக்க விமானம் போய் அதை தகர்ந்துருக்கு. அப்போ இன்றைக்கி தாலிபான்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு எதை செய்தார்களோ அதை செய்ய அங்கே இன்னொரு குழு வந்துவிட்டது. இவர்களால் அங்கே நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியுமான்னு தெரியல. அப்போ அப்படி ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம் போல இந்த அரசியலும் ஒரு வட்டத்தை நோக்கி திரும்பி வரதை நம்ம பார்க்குறேன். அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலி தான். அப்போ அவங்க இன்னும் ஒரு ஒரு லார்ஜர் சங்க் ஆஃப் பீப்புள், அந்த சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய லேயர் ஆட்களை அவங்க சென்றடைகிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், நாங்கள் நவீனமாயிட்டோம், நாங்கள் மாடரேட் ஆகிட்டோம், உங்களுக்கெல்லாம் பெண்கள் தலைமையேற்க வாங்க, அரசியலில் ஈடுபட வாங்க, உங்களுக்கு பொறுப்புகளை தரோம் என்கிற அவங்களோட குரல் வந்திருக்கு. ஆனால் நாம் இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே ரொம்ப நாளுக்கு நாள் அங்கே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது, நாளுக்கு நாள் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், அவங்களுடைய இந்திய அரசு வந்து ஒரு 4-5 மாதங்களாக அவங்களோட ஒரு பேக் ட்ராக் சேனலில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, வெளிப்படையாக பேசலை. இன்றைக்கி 2 தினங்களுக்கு முன்பு இந்தியா அதிகாரப்பூர்வமாக தாலிபான் தலைமையை சந்தித்து பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. அப்படி அந்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆள் யாருன்னா, இந்தியாவில் தேராதுனில் 1982 இந்தியாவோட ஐஎம்ஏ இந்தியன் ஆர்மி கேடட்ஸில் பயிற்சி பெற்ற ஒரு அதிகாரியாக ஆப்கான் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோக்ராமில் இங்கே வந்துட்டு போனவர் தான் இன்றைக்கி இந்தியன் ஃபேஸாக இருக்கார். அவருக்கு நிறைய இந்திய தொடர்புகள் இருக்குது. இப்போ அவர் தான் இந்திய தலைமையோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கார். அப்போ இன்றைக்கி நமக்கு பல்வேறு செய்திகள் நுட்பமாக அங்கிருந்து வர தொடங்கி இருக்கின்றன. அமெரிக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பை வந்து ஒரு உலக பயங்கரவாத அமைப்பு, இது வந்து உலக பயங்கரவாதிகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தபோது எல்லோரும் அதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவர்களோடு நாங்கள் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், நாங்கள் வெளியேறோம், அவங்க அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி மற்ற நாடுகளும் அவங்களோடு உறவு கொள்வதுக்கு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு மாறி இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி உலகத்தின் தலைமையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா சொல்கிறது தான் இங்கே வந்து ஒருத்தனை காமிச்சு இவன் தான் தீவிரவாதினா தீவிரவாதி, அவன் தீவிரவாதி இல்லை அப்படின்னா தீவிரவாதி இல்லை, அப்படி தான் இருக்கான் நாடு இந்த உலகத்தினுடைய நிலைமை. இல்லை, நிச்சயமாக அமெரிக்கா வந்து ஒரு பெரிய தன்னை ஒரு மிகப்பெரிய அண்ணனாக ஒரு பிக் பிரதராக இந்த உலகத்தில் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிது. காட்டிக்கொள்ள வேண்டும் என்றது நினைப்பதை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவி வருகிறாள் என்று தான் பார்க்கிறேன். வியட்நாமில் அவர்கள் அடைந்த தோல்வியை பற்றி நான் படித்திருக்கிறேன், படங்கள் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஆப்கானிஸ்தானின் அவர்களுடைய ஒட்டுமொத்த தோல்வியும் 20 ஆண்டுகளாக நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கி ஆப்கானிஸ்தானை விட்டு அவர்கள் வெளியேறுகிற கணமும் வியட்நாமை விட்டு அவர்கள் வெளியேறுகிற கணமும் 2-1 நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி நம் தலைமுறை இந்த தோல்வியை நேரடியாக பார்த்த தலைமுறையாக இருக்குது. அப்போ நம்ம பார்க்குறோம் எப்படி அவங்க வந்து ஒரு தேதியை கொடுத்து அதுக்குள்ளே எப்படி அங்கேருந்து கிளம்பி வெளியே போனாங்க. அப்போ வார் ஆன் டெரரிசம் என்னாச்சு, முடிஞ்சிருச்சா, முடிவுக்கு வந்துருச்சா? அல்லது இன்றைக்கி அங்கே $2 trillion பணத்தை செலவழிச்சிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவிலும் இந்தியாவை போல ஏழ்மை இருக்குது, அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது, வேலையின்மை இருக்குது, எல்லா பிரச்சனையும் அந்த மண்ணில் இருக்குது. அங்கே ஏழ்மை இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அதை பார்க்குறோம். ஃபுட் டிக்கெட்ஸை மட்டுமே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஜனத்தொகை இருக்குது. கருப்பர்கள் அங்கே 2nd பட்சமாக பல இடங்கள். அப்போ நிறைய அவங்களுக்கும் கான்ஃப்ளிக்டிங்கான இஷ்யூஸ் அங்கே இருக்குது. ஆனால் அவர்கள் வெளியில் ஒரு பெரிய சூப்பர் பவராக தங்க காட்டிக்குள்ள $2 trillion செலவழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நெருக்கி 5000-க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள் அங்கே இறந்திருக்காங்க 2 வருஷத்தில். அப்போ இதற்கு அவர்கள் கடுமையாக பதில் சொல்லியாக வேண்டும். இப்படி உலகம் முழுவதிலும் போய் தன்னை ஒரு பெரிய ரவுடியாக காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் செய்யக்கூடிய இந்த எல்லாமே அவர்களுக்கு எதிரான இடத்துல இன்றைக்கி போய் நிறுத்தியிருக்கு, அவர்களை ஒரு இக்கட்டில் மாட்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை வந்து அவர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பயன்படுத்தி வந்த பதம்ன்றது தாலிபான். இப்போது அதே ஒன்றிய அரசு இன்றைக்கி அந்த தாலிபான்களோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, தொடங்கியிருக்கு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு தேவை, ஒரு நெருக்கடி ஒன்றிய அரசுக்கு எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அது திருப்பி நான் நினைக்கிறேன், இன்றைக்கி இந்த இந்துத்துவாவை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய மோடிக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி என்று தான் நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய இந்தியாவும் ஆப்கானும் ஒரு பெரிய நல்லுறவோடு தான் கடந்த 20-30 ஆண்டுகளாக இல்லை 40 ஆண்டுகளாகவே இந்தியா தொடர்ந்து ஆப்கானிஸ்தானத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்ட ஒரு தேசம். அவர்களுடைய இராணுவ வீரர்களை பயிற்றுவித்ததிலிருந்து தொடங்கி இன்றைக்கும் அங்கே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹைவேக்கள்லேருந்து, பள்ளிக்கூடங்கள்லேருந்து, மருத்துவமனைகள்லேருந்து, அணைக்கட்டுகள்லேருந்து நிறைய இன்றைக்கி ஏறக்குறைய 34 மாகாணங்களிலே இந்தியா 400-க்கும் மேற்பட்ட பெரிய வளர்ச்சி திட்டங்களை இன்றைக்கும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த அமெரிக்காவினுடைய வெளியேற்றம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கும் அவங்களுக்குமான உறவை ஏறக்குறைய ஒரு தடுத்து நிறுத்தியிருக்கு. இன்றைக்கு இந்தியா மீண்டும் தாலிபான்களோட பேச்சுவார்த்தைக்கு தயாராகிடுச்சு. அப்போ அதுவே முதலில் இங்கே இஸ்லாமிய ஃபோபிக் பேசிக்கிட்டு இருக்க ஆட்களுக்கான ஒரு தோல்வி என்று தான் நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய
யோகி அவர்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முந்தைய ஒரு பேட்டி கொடுத்தார், தாலிபானுக்கு ஆதரவாக பேசினால் அவர்கள் உடனே கைது செய்யப்படுவார்கள். அப்போ இப்போ யோகி என்ன செய்யணும், மத்திய அரசினுடைய அதிகாரிகளை கைது செஞ்சு உள்ளே போடணும், நியாயம் அவர் பேசின. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ ஆட்களுக்கு அரசியலும் தெரியாது, உலக அரசியலும் தெரியாது, நடப்பும் தெரியாது. அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய புலப்பு ஏதேனும் ஒன்றை உளறிக்கொண்டே இருப்பது. கொஞ்சமும் அவங்க பேசினதை ரெண்டு நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா இல்லைன்றவாங்க, அவங்க நாங்கள் பேசலைன்றவாங்க. அப்படி தொடர்ந்து ஒரு உளறல் ஃபேக்ட்ரி அவங்க வச்சுருக்காங்க. அது ஒரு வதந்திகளின் ஃபேக்ட்ரி, அது நம்ம பார்க்குறோம். அவங்க தொடர்ந்து எப்படி வதந்திகளின் மீது தான் அவங்களுடைய, ஏன்னா அவங்க இன்றைக்கி பேசுகிறது நாளைக்கு பொறுப்பேற்பது இல்லை, அது அவங்க சுலபமாக கடந்தும் போயிடுறாங்க. அப்போ அப்படி இன்றைக்கு தாலிபான் விஷயத்தில் மோடி அரசு அவர்களோடு நேரடியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுக்கு அவங்கெல்லாம் பதில் சொல்லணும் இன்றைக்கி அவங்க. ஆனால் யாரும் பதில் சொல்லுவாங்களான்னு தெரியல. அப்போ இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அவங்க அங்கே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களோடு அந்த அங்கே இருக்கக்கூடிய அரசோடு நாம் ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அது இன்னைக்கு எல்லாரும் வைக்க போகிறாங்க, அது அதுதான் நடக்க போகுது என்று நான் நினைக்கிறேன். அதை நாம் தவிர்த்து விட முடியாது. நீங்கள் தவிர்க்க, ஏன்னா இந்தியாவுக்கு அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது. அப்புறம் இந்தியாவுக்கு அவங்களோட பெரிய எல்லை எல்லாம் இல்லை, இருந்தாலும் நமக்கு ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸாக நம்ம அங்கே இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் இன்றைக்கி அவங்க அதை நோக்கி போனது ஒரு பாசிட்டிவான விஷயம் என்று தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் நீங்கள் அடிப்படைவாதிகள் உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஜனநாயகம் இல்லாத தேசங்கள் உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் அது மத்திய கிழக்கு நாடுகளில் சவுதியிலேருந்து நம்ம பட்டியல் போடலாம். ஜனநாயகமே இல்லாத சமூகங்களோடு நாம் ரொம்ப சகஜமான உறவுகளை பல நாடுகளோடு வச்சுருக்கோம். அப்போ இங்கே மட்டும் என்ன புதுசாக ஜனநாயகத்தை நீங்கள் தேட போகிறீங்க? அப்போ அமெரிக்காவும் உலகம் முழுக்க ஜனநாயகத்தை விதைக்க ஒருபோதும் தயாராவதில்லை. தனக்கு இணக்கமான இடங்களில் சர்வாதிகாரம் இருக்கலாம், மன்னராட்சி இருக்கலாம், அது அவனுக்கு பிரச்சனையே இல்லை. அவனுக்கு வேண்டாத ஒருத்தன்ட்டு தான் அவன் எல்லா ரூல்ஸையும் போய் போடுவான் என்பதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆப்கானிஸ்தானில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் அது குறித்து தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியே ஆகணும், தாலிபான்களை அவர்கள் ஆதரிக்கிறார்களா இல்லையா உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அவர்கள் மீது ஒரு அழுத்தம் வந்து கடந்த ஒரு மாதமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சமூக வலைதளங்களில் கூட அதை பார்க்க முடியுது. இது இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அராஜகம் என்று தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜகம். அதுவும் குறிப்பாக இந்தியாவில் வளர்ந்துருக்கக்கூடிய, உலகம் முழுக்க வளர்ந்துருக்கு இஸ்லாமோஃபோபியா, அது இந்தியாவிலும் எப்படி மண்டி கிடக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கேயும் அது அப்படியே மண்டி கிடக்கு. அப்போ இன்றைக்கி ஊடகங்கள் எல்லாம் ஏறக்குறைய அதனுடைய அந்த ரசத்தை இழந்த கண்ணாடியை போல அர்த்தம் இழந்து நிற்கிது. அப்போ இன்றைக்கி ஒரு காலத்தில் கீழே ஒரு கீழ்மட்டத்தில் பேசப்படுகிற அல்லது வதந்தியாக வாட்ஸ்அப்பில் வருகிற குரல் இருக்குல்ல, அது ஊடகத்தின் குரலாகவும் பல நேரம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு போக்கு என்று தான் நான் நினைக்கிறேன். இவர்களுடைய பாணியில் பதில் சொல்கிறார் என்றால் அது ஆப்கானிஸ்தானின் உள்நாட்டு பிரச்சனை, அதை பற்றி ஏன் ஒரு இந்திய பிரஜை பதில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தாக வேண்டியது இருக்கிறது. அப்போ இன்றைக்கி தாலிபான்களை பற்றி ஒரு சிறுபான்மையினர் தன் நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுக்கு முன்னால் ஒரு அரசு தன் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். இன்றைக்கி அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கும் இவர்கள் கீழே இன்றைக்கி யோகியோ அல்லது நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வியோ இது குரலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் வந்து பட்டவர்த்தனமாக இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஐயா, மோடி அரசு தாலிபான்களோடு பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டது, யோகி இப்படி முட்டாள்தனமான ஒரு அறிக்கையை விட்டு கொண்டிருக்கிறார், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் ஒரு சாமானியனை கூப்பிட்டு நீ எனக்கு பதில் சொல்கிறா தாலிபானை பற்றி என்று கேட்பது ரொம்ப. அப்போ இன்றைக்கி நம்ம அதுக்கு சமமாக கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி மாட்டின் பெயரால் நடக்கக்கூடிய கொலைகள், ஆணவ கொலைகள், சிறுபான்மையினர் இன்றைக்கி எப்படி துன்புறுத்தப்படுறாங்க, அப்போ அதற்கு நாம் எந்த இந்துவையும் நிறுத்தி நீ இதற்கு ஆதரவாக இருக்கியா இல்லையான்னு நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. அது நமக்கு தெரியும், இந்து மதம் நிச்சயம் இந்த கேடுகட்ட செயல்களை ஒருபோதும் ஏற்காது, ஒரு நல்ல இந்து இந்த செயல்களுக்கு துணை போகவே மாட்டான். இவர்கள் இந்துத்துவா என்பது இந்து மதத்தை அடிப்படையாக கூட அரசியல் செய்வது. அப்போ அதை வைத்து அரசியல் செய்வன் தான் அயோக்கியன் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு சாமானியனை டார்கெட் பண்ணி இந்த கேள்வி கேட்பதும் அயோக்கியத்தனம் என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம், மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரன்சை யூடியூப் சேனல் மற்றும் இணையதளத்தில் மாத சந்தா, ஆண்டு சந்தா, ஒருமுறை சந்தா என நீங்கள் எங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் செய்யக்கூடிய உதவி சுதந்திர ஊடகத்தை வலுப்படுத்தும். மக்களுக்கான இந்த ஊடகம் வலுப்பெறும் போது ஜனநாயகமும் வலுப்பெறும். ஜனநாயகம் வலுப்பெறும் பொழுது மக்களின் வாழ்நிலையில் ஏற்றம் வரும், மாற்றம் வரும்.